அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொடுகு முடி உதிர்தல் மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு நம்ம தலைமுடி நல்லா தல தலன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவக்கூடிய, அதே நேரத்தில் அதிகமாக பொருட்களை பயன்படுத்தாமல் சுலபமான பொருட்களை வச்சு நம்ம தலைமுடி நல்லா செழிப்பாக வளர உதவக்கூடிய சிம்பிள் சிகக்காய் தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு அகலமான தட்டில் கால் கிலோ அளவுக்கு சிகக்காய், 25 கிராம் அளவுக்கு பூலாங்கிழங்கு, 25 கிராம் அளவுக்கு காய்ந்த செம்பருத்தி பூக்கள், 6 எலுமிச்சம்பழத்தோட காய வைத்த தோல், 25 கிராம் அளவுக்கு காய்ந்த மரிக்கொழுந்து குச்சிகள், கடைசியாக 50 கிராம் அளவுக்கு மல்லிகை பூ சேர்த்துட்டு நாம் சேர்த்த எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. மல்லிகை பூவை தவிர்த்து நாம் சேர்த்தவைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. இனி இது எல்லாத்தையுமே நாம் வெயிலில் காய வச்சு எடுக்கணுங்க. நல்ல வெயிலில் ஒரு நாள் முழுக்க இது எல்லாமே நல்லா காயட்டும். நாம் சேர்த்த மல்லிகை பூ நல்லா காயறதுக்கும் அதே நேரத்தில் நாம் சேர்த்த சிகக்காய் மொறு மொறுப்பாக உடைக்கிற அளவுக்கு நல்லா காயறதுக்கும் ஒரு நாள்ங்கிறது சரியாக இருக்குங்க. இனி காய்ந்த இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு தூக்குவாளிக்கு மாற்றிக்கலாங்க. இனி இதை பக்கத்தில் இருக்கிற ரைஸ் மில்லுக்கு போய் பக்குவமாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம சிகக்காய் தூள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. மரிக்கொழுந்து மற்றும் மல்லிகை பூவெல்லாம் சேர்த்ததுனால இந்த சிகக்காய் தூளோட வாசனையே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் சிகக்காய் தூள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாருமே பயன்படுத்தலாங்க. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த சிகக்காய் தூளை பயன்படுத்தும் போது நுரை வரவே வராதுங்க. நுரை வந்தால் தான் அழுக்கு போகுங்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். எந்த ஒரு சிகக்காய் தூளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பயன்படுத்தி குளிச்சு முடிச்சுட்டு தலை துவட்டும் போது நம்ம தலைமுடி உடனே காஞ்சிடுச்சு அப்படின்னா அதுதாங்க தரமான சிகக்காய் தூள். இந்த சிம்பிள் சிகக்காய் தூள் அதே போல ரொம்பவே தரமான ஒன்றா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நம்ம வீடியோக்களை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. டேக் கேர்.